அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், இந்த அழகான ஒரு செய்தி முஸ்னத் அகமதுல வருது, இன்னும் பல கிரந்தங்கள இது வருது. எப்படின்னு சொன்னால், லா யதுருக்கும் மன் தல்ல அலைக்கும் அம்புசக்கும், ஈமான் கொண்டவர்களே அலைக்கும் அம்புசக்கும், ஈமான் கொண்டவர்கள். இது வந்து மூன்றாவது கட்டமாக புரிஞ்சு, இப்ப நான் சொன்னது இரண்டு, இது மூன்றாவது கட்டம். அதாவது ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் தண்ட நிலையைத்தான் முதலாவது முற்படுத்தணும். ஏன்னா தான் சொர்க்கம் போறதும் தான் நரகத்தை விட்டு தப்புவதும் அவருடைய இலக்காக இருக்கணும். இப்ப குர்ஆன்ல ஒரு வசனம் வருது அப்படின்னா, அலைக்கும் அம்புசக்கும், உங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், லா யதுருக்கும் மன் தல்ல இதஹ்தைதும், நீங்க நேர்வழி அடைந்து விட்டால் வழி தவறியவர்களால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதை பத்தி நீங்க அலட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அலைக்கும் அம்புசக்கும் லா யதுருக்கும் மன் தல்ல இதஹ்தைதும். அப்ப இந்த வசனத்தை சிலர் ஓதி காட்டி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நம்ம இப்ப அந்த வேலையெல்லாம் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற அமைப்பில் என்ன செய்தார்கள், ஒரு சிலர் கருதினார்கள். அப்ப அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. எப்படி சொன்னால் பாருங்க, யா தாலபா, தாலபாவே முர் பில் மஅரூஃப். இந்த தஃப்சீர், இந்த தஃப்சீர் கேட்கப்படுற நேரத்தில் இந்த விளக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்படுகிறது. முர் பில் மஅரூஃப், நன்மை ஏவுங்கள், வன்ஹா அனில் முன்கர், தீமையை தடுங்கள், ஃபைதா ரஐத ஷுஹன் முதாஅன் وَهَوَنْ مُتَّبَعًا وَدُنْيَا مُؤْسَرًا وَإِعْجَابَ كُلِّ ذِي رَأْيٍ بِرَأْيِهِ فَعَلَيْكَ بِنَفْسِكَ وَدَعْ عَنْكَ الْعَوَامَ إِنَّ مِنْ وَرَائِكُمْ فِتَنًا كَقِطَعِ اللَّيْلِ الْمُظْلِمِ لِلْمُتَمَسِّكِ فِيهَا بِمِثْلِ الَّذِي أَنْتُمْ عَلَيْهِ أَجْرُ 50 مِنْكُمْ. ورالحان ஒரு செய்தி என்ன அப்படி என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முர் பில் மஅரூஃப், நன்மை ஏவுங்கள், தீமையை விட்டும் தடுங்கள், ஆனால் வடிகட்டிய கஞ்சத்தனம் வருகின்ற ஒரு காலத்தை நீங்கள் கண்டால், அதே போல சுத்தமான மனவீச்சை தான் இங்கே நடக்கிறது என்கின்ற ஒரு சூழ்நிலையை நீங்கள் கண்டால், உலகமே தான் வெறும் மெட்டீரியல் தான் என்கின்ற சடவாதார ரீதியான ஒரு சூழலை நீங்கள் கண்டால், ஒவ்வொருவரும் தன் கருத்தை வைத்து சந்தோஷப்படுகின்ற பெருமை அடிக்கின்ற ஒரு சூழலை நீங்கள் கண்டால், ஃபஅலைக பினஃப்ஸிக், உங்களோட விஷயத்தை நீங்க முதலாக கவனிச்சுக்கங்க, நான் சரியாயிக்கிறேனா, எனது நிலை சரியாக இருக்கிறதா, நான் உண்மையிலே உலக முகத்தில் செயல்படுறேனா, எனக்கு என் கருத்து தான் பெருசு என்பது போல எனது கருத்துக்களை மதிக்கக்கூடிய மாதிரியான ஒரு, அதாவது அந்த ஒரு பெருமைத்தனை எனக்கு வந்து விட்டதா, இதை நீங்க என்ன செய்யுங்க, உங்கள் விஷயத்தில் கவனித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய காலத்தில் மிகப்பெரிய இருள் இருந்து கொண்டிருக்கிறது, அவ்வளவு பெரிய சோதனைகள் என்ன செய்கிறது இருந்து கொண்டிருக்கிறது. அதில் யாரெல்லாம் மார்க்கத்தை பின்பற்றி வாழுகிறார்களோ அவர்களுக்கு உங்களில் 50 பேர் செய்யக்கூடிய செயலுடைய கூலி கிடைக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற ஒரு செய்தி இவர் இதுல என்ன செய்யறாரு, பதிவு செய்யறாரு. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, பல் மின்ஹும், இல்ல அவர்கள் 50 பேர் செய்யக்கூடிய கூலி அவர்கள் ஒரு ஆளுக்கு கிடைக்குமா அப்படின்னு, இல்ல உங்களில் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படின்னு வரக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். இந்த செய்தி ஹாக்கிம்ல வருது. இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னு சொன்ன, பதிந்த செய்தியில சில ஹதீஸ்களை அறிஞர்கள் இந்த செய்தி என்ன செய்யறாங்க, இது தாயிஃபான செய்தி, பலகீனமான செய்தி அப்படின்னு என்ன செய்கிறார்கள், விமர்சிக்கிறார்கள். ஒரு சில ஹதீஸ்களை அறிஞர்கள் இதை ஹசன் தரத்தில் உள்ள செய்தி என்று சொன்னாங்க. நான் இந்த செய்தி இதுல வருது புக்ல, அதனால நான் இடத்துல முன் வைக்கிறேன். தனிப்பட்ட ரீதியாக இதை பார்க்கிற அளவுக்கோ என்னது தேர்ற அளவுக்கோ இல்லாம ஹஸ்னாதிகள் நிறைய ஒரு உள்ள ஒரு செய்தி, கொஞ்சம் நிறைய டைம் என்ன செய்யும் எடுக்கும். எல்லா ஹதீஸ்களை அறிஞருடைய தீர்ப்பையும் தொகுத்து எடுக்கிறேன்னா ஒரு நிறைய டைம் எடுக்கும். ஆனா ரெண்டு செய்தி நான் உங்களுக்கு என்ன செய்தேன், செய்தி முன் வச்சுக்கிறேன். இன்ஷால்லா சந்தர்ப்பம் கிடைத்தா அது முழுமையா, ஏன்னா இதுல நிறைய செய்திகள் வருது, அப்போ எல்லாவற்றையும் தஹ்கீக் பண்ணி சொல்ற அளவுக்கு எல்லாம் முடியாது. ஆனா இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. சில அறிஞர்கள் இதை ஹசன்ன்றாங்க, பல அறிஞர்கள் இது என்னது லைஃப் என்றாங்க. இது இன்னும் சொல்ல போனால் பலகீனம் என்று சொல்றதுக்கு, இன்னொரு வலுவாக பலகீனம் என்று பிடிச்சுக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன, இதுல ஒருவர் தனி இதை அறிவிக்கிறாரு, அவர் சாதாரண பலகீனமாக இருந்தாலும் கூட இதுல வரக்கூடிய செய்தி சஹாபாக்கள் 50 பேர் கூலி ஒரு ஆளுக்கு கிடைக்கும் என்ற செய்தி ஒருத்தர் குறிப்பிட்ட ஒரு எனது இஸ்னாதால வார நேரத்தில் பெரிய கேள்விக்குறி என்ன செய்து அந்த இடத்துல ஏற்படுகிறது. இதனாலையும் என்ன செய்யறாங்க, இதை வந்து பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அல்லாஹு தாலா மிக அறிந்தவர். அப்ப அடுத்தது என்னன்னு சொன்னால், அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் சொன்னா, சமுதாய ரீதியாக நாங்கள் எப்பொழுதும் எங்கள் விஷயத்தை கவனித்தல் என்பதுதான் மிக முக்கியம். முதல் முக்கியம் எங்கள் விஷயத்தை நம்ம முதலா பாத்துக்கிறது. சிலர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, நன்மையை தீமையை தடுத்த ரெண்டு பேர்ல நம்ம செய்யறதெல்லாம் விட்டுறது, நாங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நன்மை எழுதல் தீமை தடுத்தல் முக்கியம் அப்படின்னு அடுத்த பகுதியை கவனிக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்றா, இது யாருடைய வேலை,
யூதர்களுடைய வேலை. முதலாவது அலைக்கும் அம்புசக்கும், முதலாவது நம்ம பார்க்க வேண்டிய நம்மளை. இப்போ உதாரணமா இந்த எல்லா உரைகளும் ஆரம்பிக்கிற நேரத்தில் என்ன சொல்றோம், அல்ஹம்துலில்லாஹி நஹ்மது வனஸ்தயீனுஹு வனஸ்தஃபிருஹு. அது என்ன சொல்ற ஆரம்பத்தில், வனஸ்தஃபிருஹு, யா அல்லாஹ் பாவ மன்னிப்பு தேடுகிறோம், வனஸ்தயீனுஹு இறைவனிடத்திலிருந்து உதவி தேடுகிறோம், வனஸ்தஃபிருஹு வனஊது பில்லாஹ் அல்லாஹ் இடத்துல நம்ம பாதுகாத்து, மின் ஷுரூரி அம்புசினா எங்கிறது நஃப்ஸுக்களால் வரக்கூடிய தீமைகளை விட்டு நம்ம பாதுகாவல் தேடுகிறோம், மின் சையிஆதி அமாலினா எங்கட செயல்களுடைய மோசமான தன்மை விட்டு நம்ம பாதுகாவல் தேடுகிறோம். எல்லாம் சொல்லிட்டு கூட எனது உரை உங்களில் வந்து ஒரு விளக்கத்தை ஏற்படுத்தலாம், ஆனா நேர்வழி மையஹதில்லாஹு மையஹதில்லாஹு ஃபலா முதில்லலா வமா யுதில்லு ஃபலா ஹாதியலா. அல்லாஹ் வழி தவறு செஞ்சா நம்ம என்ன விளக்கம் கொடுத்தாலும் அது சரி வர போறது கிடையாது. அல்லாஹ் நேர்வழி காட்டினாண்டா நீங்க வர வேண்டிய அவசியமே இல்லை. விளங்கிட்டா? அந்த செய்திதான், அதாவது எதுக்கும் உனக்கு சம்பந்தம் என்ன செஞ்சிடாதே, நினைத்து விடாது, உன் கடமை முடிஞ்சதை நினை என்று அடைப்படையில தான் இஸ்லாம் ஆரம்பத்தை கூட. முதலாவது ஒரு மனித தண்ட விஷயத்தை கவனம் எடுக்கணும். இது நிறைய பேர் என்ன செஞ்சிருன்னு சொன்னா, இந்த நன்மையை தீமையை தடுத்து நன்மையை தீமையை தடுத்து ஒரு எல்லை தாண்டின பிறகு இவர் தூய்மையான மாதிரியான ஒரு எண்ணத்தை செய்தான் போட்டுவான். போட்டு என்ன நடந்தது தெரியுமா, ஒரு ஆள் சொல்றாரு பனு இஸ்ரவேல் ஒரு ஆள், அல்லாஹ்வுத்தால உன்னை மன்னிக்க மாட்டாரு, அவர் பல வருடங்களாக அவருக்கு அட்வைஸ் பண்ணி பண்ணி அவர் திருந்துற மாதிரி ரேலி கேட்கிறார், பாட்டில் செஞ்சுட்டே இருக்கிறது, அல்லாஹ் உனே மன்னிக்க மாட்டான்ட்டாரு. இவருக்கு ஏது வந்தது, நாங்க எப்ப என்ன நினைக்கணும்னா நன்மையுதல் தீமை தரத்தில் செஞ்சுட்டு போற நேரத்தில் என்னமோ எங்களுக்கு அவர் பொறுப்பான், அவர் அப்படிதான் கேட்டாரு, அல்லாஹ் உனக்கு என்ன பார்க்க அனுப்பினான்னு கேட்டார். பனு இஸ்ரவேலுக்கு அவர் என்ன கேட்டாருடா, அல்லாஹ் என்னைய பார்க்க தான் உன்னை அனுப்பினாரான்னு கேட்டார். ஒரே என்ன கேட் பேஸ் பண்ணி அவர் கேட்டாரு, கேட்ட கேள்வி பிள்ளை இவர் சொன்ன பதில் அதை விடப்பில. இவர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான். இப்ப நாளை மறுமையில் அல்லாஹ்வின் மீதானே அவன் மன்னிக்க மாட்டான். அப்ப நாளை மறுமையில் அல்லாஹ் எப்படி கேட்பான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, நான் மன்னிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணவன் யாரு, ஏன்னா ஏண்ட ரைட் அது, மன்னிக்கிறது மன்னிக்காம இருக்கிறது எனது விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லுடைக்கப்பட்ட நேரத்தில் சபிக்கிறாங்க, அல்லாஹ்வுத்தல அங்க என்ன செஞ்சான், லைஸ லக மினல் அம்ரி ஷயன், அதிகாரத்தில் உங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது, அதிகாரம் என்றுதான் எத்தி வைக்கிறது உங்களுடைய வேலை, உங்களுக்கு அநியாயம் நடந்ததுக்காக நான் நினைச்சா என்ன செய்யலாம், நான் மன்னிக்கலாம், நான் நினைச்சா தண்டிக்கலாம், அது அல்லாஹ்வுடைய பகுதி. அது அல்லாஹ் பெருமைக்குரியவன், இஸ்ஸத்துக்குரியவன், கிபிர் எல்லாம் இறைவனுக்குரியது, எல்லா கிபிரியா இஸ்ஸத் எல்லாம் யாருக்குரியது, இறைவனுக்குரிய, ஏன்னா பெருமை அவனுக்கு மேல யாரும் இல்லை. அப்ப அவனுடைய விஷயத்துல கையடிக்கிற அளவுக்கு என்றைக்கும் போய்விடக்கூடாது, நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும். அல்லாஹு தஆலா குர்ஆன் என்ன சொல்றான், உங்கள் குடும்பத்துக்கு தொழுகையே ஏவுங்கள் அப்படின்னு குர்ஆன்ல சொல்றான். இந்த வசனத்தை மட்டும் அல்லாஹ் சொல்லலாம், உதாரணமா நீங்க குடும்பத்துக்கு தொழுகை ஏவ போறீங்க, போறீங்க தொழுங்க எல்லாரும் டைமுக்கு அப்படின்ட்டு பள்ளிக்கு போறீங்க, இப்படி ஒரே நாள்ல உங்களுக்கு சரி வருமா, ரெண்டு நாள்ல சரி வருமா, ஒரு வருஷத்துல சரி வருமா, இல்ல. தந்தை மாற நீங்க எப்ப வீட்டுல பாக்கலாம், சில வீடுகள்ல மனைவி மாறி, சில வீட்டுல இருவரும், என்ன தொழுங்க என்றது 10-15 வருஷமா அந்த வீட்டுல காதல கேட்டுக்கிட்டுதான் இருக்கு, தொழப்போகலையா, இன்னும் தொழலையா, தூங்கிட்டியா, தொழலையா, இது கேட்டுக்கிட்டே. அதான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றா, வஅமுர் அஹலக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. வஸ்தபிர் அலைஹா என்ன, பொறுமையாக இருக்கிறதுல அத தொடர்ந்து நீ செய்யணும், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். வஸ்தபிர் அலைஹா தொடர் இஸ்திபார் சபரன்னு கூட சொல்லல, இஸ்தபர் என்றது பொறுமையா வரவழைச்சு பொறுமையாகிறது, பொறுமை என்றைக்கு நினைச்சிடக்கூடாது. எத்தனை முறை உனக்கு தொழுகை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பிறகு சொல்லவே மாட்டேன்னு சொல்லக்கூடாது, இதுக்கு பிறகு சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு பெரிய நன்மை நினைக்கணும், உங்களுக்கு பெரிய நன்மை நினைக்கணும். ரப்பி ஜஅல்னி முகீமஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டது, யா அல்லாஹ் என்னை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக ஆக்கு. அப்ப இந்த மாதிரியான நம்ம என்ன வழங்கணும், எப்பொழுதும் நாங்கள் நன்மை ஏவுதல் தீமையை தடுத்தல் என்பது பெரியோர் செயல், அல்லாஹ் எங்களுக்கு கூலித்தார செயல், இது நம்ம செய்யறது எங்களுக்காக வேண்டி, நாளை மறுவில் எங்களுக்கு கூலி தருவதற்காக வேண்டி செய்யறமே தவிர, இவன் மாறணும் மாறாது விட்டால் நிறுத்திடுவோம் என்ற அந்த சப்ஜெக்ட் நம்மளுக்கு என்னால முடியல நிறுத்துற வேற, ஆனா அதுக்காக அவனை சபிச்சு அவனை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அல்லாஹ்வுத்தால அவனுக்கு என்ன வச்சுக்கிறான்னு எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு என்ன வச்சுக்கிறான்னு எங்களுக்கு தெரியாது. இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு மூன்றாவது அம்சம்.